ஐசிசி T20 வேர்ல்ட் கப் 2021 ஃபைனல் ஆஸ்திரேலியா வர்சஸ் நியூசிலாண்டு. ரெண்டு டீமை பார்க்கும்போது ஆஸ்திரேலியாவும் ஒரு நல்ல பேட்டிங் சைட் அண்ட் பவுலிங் சைட் கொண்ட டீமாக இருக்காங்க. அதே சைட் நியூசிலாந்து பார்க்கும்போது தன்னுடைய செமிஃபைனல்ஸில் இங்கிலாண்டை ஒரு பக்கவாக தோக்கடிச்சு வந்த நியூசிலாந்து சைடாக இருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆஸ்திரேலியா வர்சஸ் நியூசிலாந்து டாஸ் ஒன் பண்ண ஆஸ்திரேலியா ஃபஸ்ட்டு பவுலிங் சூஸ் பண்ணுறாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக கப்தி லண்டு ட்ரை மிக்சர் நல்லாவே ஸ்டார்ட் கொடுக்குறாங்க. இதில் ட்ரை மிக்சர் 11 ரன்ஸ் காட்டானாலும் நெக்ஸ்ட் இந்த கேன் வில்லியம்சன் தன்னுடைய கேப்டன்ஷிப் பொறுப்பை பக்கவாக ப்ளே பண்ணி ஸ்கோரை கொண்டு போகிறாரு. அவர் நல்லா ப்ளே பண்ணி ஒரு ஆஃப் செஞ்சுரி போட அதர் சைட் கப்தியில் ஒரு 28 ரன்ஸ் அவுட் ஆயிறாரு. வந்த கிளென் பிலிப்ஸ் ஸ்லோவாக ஆனாலும் அதர் சைடு கேப்டன்சி நக்கா நல்லா ப்ளே பண்ணி ஒரு 85 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணி அவர் அவுட் ஆவார். கிளென் பிலிப்ஸ் ஒரு 18 ரன்ஸ் அவுட் ஆகிறாரு. 172 for 4 சொல்லிட்டு ஃபஸ்ட் இன்னிங்ஸை முடிக்கிறாங்க நியூசிலாந்து. செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் வந்து ஆஸ்திரேலியா. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் டேவிட் வார்னர் ஃபின்ச் ஸ்டார்டிங்கில் 5 ரன்ஸ் அவுட் ஆனாலும் அதுக்கப்புறம் வந்து மிக்சர் மாஸ் நல்லாவே ஸ்டாண்ட் பண்ணி ஆறாரு. டேவிட் வார்னர் இவ்வளோ வருஷத்துக்கான எக்ஸ்பீரியன்ஸை தன்னை வெளிப்படுத்தி அதில் வந்து அவர் ஒரு 53 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணி அவர் அவுட் ஆவார். நெக்ஸ்ட் வந்து மேக்ஸ்வெல் ஒரு 4 அடிச்சு 16 அடிச்சு 28 ரன்ஸ் அடிக்கிறாரு. அதர் சைட் மிக்சர் மாஸ் இந்த 77 ரன்ஸ் அடித்தாலும் தன்னோட ரோலை வந்து கிளியராக புரிஞ்சுட்டு அந்த ரோலை எப்படி ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக ப்ளே பண்ணி 77 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணி இந்த மேட்சை சூப்பராக வின் பண்ணி தராரு. 173 for 2 சொல்லிட்டு இந்த மேட்சை ஜெயிக்கிறாங்க. இதன் மூலமா ஆஸ்திரேலியா T20 வேர்ல்டு கப்பை வின் பண்ணுறாங்க.